கர்நாடக முதலமைச்சராக சித்தராமையா இன்று பெங்களூரு கண்டிரவ மைதானத்தில் நடைபெறும் பிரம்மாண்ட பதவியேற்பு விழாவில் பதவியேற்றுக் கொள்கிறார். துணை முதலமைச்சராக டி கே சிவகுமார் பதவியேற்கவிருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகின்றன. கர்நாடக முதலமைச்சராக இரண்டாவது முறையாக சித்தராமையா இன்று பதவியேற்கிறார். இதற்காக பெங்களூரு கண்டிரவ மைதானத்தில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்தான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய செய்தியாளர் குணசேகரன் இணைப்பில் இருக்கிறார். குணசேகரன், சுமார் எத்தனை மணிக்கு இந்த பதவியேற்பு விழாவானது நடைபெற இருக்கிறது? அதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள்லாம் என்னென்ன? கர்நாடகத்தினுடைய முதலமைச்சராக சித்தராமையாவும் துணை முதலமைச்சராக டி கே சிவகுமாரும் இன்று பதவியேற்கின்றனர். இதற்கான விழா என்பது சரியாக 12:30 மணிக்கு நடைபெற இருக்கிறது. இந்த பதவியேற்பு விழாவிற்காக பெங்களூர் நகரில் இருக்கக்கூடிய கண்டிரவா மைதானத்தில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. மைதானத்தில் ஒரு 30,000-க்கும் மேற்பட்டோர் அமர்ந்து இந்த விழாவை காண்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இது மட்டும் இல்லாமல் மைதானத்தை சுற்றிலும் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் கூட ஏராளமான தொண்டர்கள் நின்று இதை கண்டுகளிக்கும் வகையில் அகன்ற திரைகளில் பார்க்கக்கூடிய வசதிகளையும் செய்திருக்கிறார்கள். 12:30 மணிக்கு இந்த நிகழ்ச்சி நடைபெறின்றாலும் கூட காலை முதலாகவே கர்நாடகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து அணி அணியாக கர்நாடக பல பகுதிகளிலிருந்து காங்கிரஸ் தொண்டர்களும் பொதுமக்களும் இந்த கண்டிரவ மைதானத்தை நோக்கி வர தொடங்கி இருக்கிறார்கள். மைதானத்தை சுற்றிலும் ஒரு பலத்த பாதுகாப்பு என்பதும் போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக ஒரு 8 துணை ஆணையர்கள் தலைமையில் ஒரு 2,000 போலீசார் பாதுகாப்பு பணியில் வந்து ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு முக்கிய பிரமுகர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, முன்னாள் தலைவர் சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா, கே சி வேணுகோபால் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும், தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுடைய முதலமைச்சர்கள், குறிப்பாக பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார், அதே போன்று ராஜஸ்தான், சத்தீஸ்கர், இமாச்சல் பிரதேச காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலங்களைச் சேர்ந்த அசோக் கெலாட், பூபேஷ் பாகல், சுக்விந்தர் சிங் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களினுடைய முதலமைச்சர்களும் இந்த இதில் பங்கேற்கிறார்கள். இவர்கள் மட்டுமில்லாமல் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சரத்பவார், தேசிய மாநாட்டு கட்சியினுடைய தலைவர் பரூக் அப்துல்லா, அதே போன்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் டி ராஜா, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சீதாராம் யெச்சூரி, அகிலேஷ் யாதவ், உத்தவ் தாக்கரே என பல்வேறு கட்சியினுடைய தலைவர்கள், தேசிய தலைவர்கள், மாநில தலைவர்கள் என ஏராளமானோர் இதில் பங்கேற்க இருக்கிறார்கள். இதனால் ஒரு விரிவான ஏற்பாடுகளும் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டிருக்கின்றது. இந்த விழாவை பொறுத்தவரைக்கும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் மட்டுமன்றி ஒரு 8 அமைச்சர்களும் இந்த விழாவில் பதவியேற்க இருக்கிறார்கள். குறிப்பாக மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய எம்பி பாட்டீல், பரமேஸ்வர், பிரியங்க் கார்கே மற்றும் சதீஷ் ஜார்கோலி, கே ஜே ஜார்ஜ், ஜமீர் அகமது கான், ராமலிங்க ரெட்டி, முனியப்பா உள்ளிட்ட 8 பேர் முதல் கட்டமாக கர்நாடக அமைச்சரவையில் அமைச்சர்களாக இன்று பதவியேற்க இருக்கின்றனர். இந்த விழா என்பது முடிந்ததற்கு பிறகாக இன்று மாலையே அமைச்சரவை, முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதும் நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 முக்கிய வாக்குறுதிகளை இந்த தேர்தல் களத்தில் வாக்குறுதிகளாக அளித்திருந்தது. குறிப்பாக பெண்களுக்கு இலவச பேருந்து சலுகை, 200 யூனிட் வீடுகளுக்கு இலவச மின்சாரம், படித்த வேலையில்லாத பட்டதாரி இளைஞர்களுக்கு உதவித்தொகை உள்ளிட்ட ஒரு 5 அம்ச வாக்குறுதிகளை அளித்திருந்தது. இந்த 5 அம்ச கோரிக்கைகளும் முதல் அமைச்சரவை கூட்டத்திலேயே எப்பொழுது நிறைவேற்றப்படும், அதற்கான அறிவிப்பு குறித்த முக்கிய முடிவு எடுக்கப்படும் என ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதன்படி இன்று நடைபெறக்கூடிய இந்த பதவியேற்பு விழா முடிந்ததற்கு பிறகாக நடைபெறக்கூடிய அமைச்சரவை கூட்டத்தில் இந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான சில முக்கிய முடிவுகள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்பொழுது இந்த கண்டிரவ மைதானத்திற்கு முன்பாக நாம் நேரடியாகவே காணலாம், ஏராளமான தொண்டர்கள் சாறை சாறையாக இந்த விழா மைதானத்திற்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள். முக்கிய பிரமுகர்கள் செல்வதற்காக தனி வழியும், அதே போன்று பொதுமக்கள் செல்வதற்கான தனி வழியும் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எந்த பகுதியிலிருந்து வந்திருக்கீங்க, எந்த அளவுக்கு அந்த உற்சாகமான மனநிலையோடு வந்திருக்கீங்க? சித்தராமையா, தகரோ, ஒலி, லயன், சிம்மா, சிம்மா, நம்ம சிம்மா சித்தராமையா சாஹேபுக்கோஸ்கர பந்திரோ, அவருக்கோசரம் பிராண கொடுக்க நான் ரெடி இதுவே. நான் இங்க கூர்கிந்தா வந்திருக்கேன். நான் அவருக்கு ஒரு சொல்றேன், இடமும் கூட நான் கொடுக்க
அவருக்கோசரம் பிராணமும் கூட கொடுங்க. ஆல் ஓவர் த்ரூ அவுட் கர்நாடகத்தில் பண்ணிதர சார் ஜன எல்லா கடையிலும் பண்ணிதர உத்தர கர்நாடகா ஆ சைடு மத்த மைசூர் பாக்கு சைடு எல்லா சைடுலயும் பண்ணிதர. கர்நாடகத அப்பா ஃபெஸ்டிவல் இது கர்நாடகத ஃபெஸ்டிவல் நாட் அ சிதமே ஃபெஸ்டிவல் திஸ் இஸ் அ கர்நாடக ஃபெஸ்டிவல். Today great day for India and again for Karnataka also because second time we are seeing Siddaramaiah as a chief minister of Karnataka because he is a social justice for all Karnataka and all community. So we are totally joyful, you know, Karnataka is totally happy for the day. Thank you. ಇವತ್ತು ಸಿದ್ದರಾಮಯ್ಯನವರು ಎರಡನೇ ಬಾರಿಗೆ ಕರ್ನಾಟಕ ಮುಖ್ಯಮಂತ್ರಿಗೆ ಅಧಿಕಾರ ಸ್ವೀಕರಣೆ ಮಾಡ್ತಾ ಇದ್ದಾರೆ. ಇದು ಎಲ್ಲರಿಗೂ ಕಷ್ಟ. ಇವತ್ತು ಎಲ್ಲರಿಗೂ ಇದು ಕಾಂಗ್ರೆಸ್ ಹಬ್ಬ, ಕಾಂಗ್ರೆಸ್ ಹಬ್ಬ ಇವತ್ತು ಪೂರ್ತಿ. இவர்களை போலத்தான் கர்நாடகத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான காங்கிரஸ் தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வந்திருக்கிறார்கள். தொண்டர்கள் நிர்வாகிகள் என தொடர்ச்சியாக இந்த பகுதிக்கு வந்த வண்ணம் இருப்பதால் பெங்களூர் நகரம் மற்றும் விழா நடைபெறக்கூடிய இந்த மைதானம் என்பது களைகட்டி விழா கோலம் பூண்டிருக்கிறது. நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.